இந்திய ஜவுளி தொழில்துறை வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பஞ்சினுடைய விலை வந்து மிகப்பெரிய அளவிலான உச்சத்தை தொட்டிருக்கு. குறிப்பாக ஒரு கேண்டியின் விலை வந்து 100,000 தாண்டி இருக்கு. அந்த எவ்வளோ ரேஷியோஸ் தான் கடந்த வருஷத்தை ஒப்பிடும்போது எவ்வளோ சதவீதம் உயர்ந்திருக்கு? பஞ்சினுடைய விலை ஏற்றம் வந்து எப்படி இருந்தது? இந்த மாதிரி காட்டன் ப்ரைஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க யாரும் பார்த்ததில்லை. 42,000 இன்னைக்கு 115,000 ருபீஸ் அண்ட் 118,000 வரைக்கும் காட்டன். ஸோ ஆல்மோஸ்ட் 100% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு காட்டன் ப்ரைஸஸ். உயர்ந்ததுக்கு காரணம் இப்போ வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், தெர் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஹோர்டிங் இருக்குது ஏதோ ஒரு காட்டன். அப்புறம் காட்டன் ப்ரொடக்ஷன் கூட ஆக்சுவல் நாங்கள் நினச்ச அளவுக்கு இல்லைன்றது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அளவுக்கு இன்றைக்கி இந்த பாட்டி க்ராப் வரல, குவாலிட்டி காட்டனும் இல்லைன்றது நினைக்கிறோம். ஸோ ஆல் தீஸ் ஆர் அசம்ஷன்ஸ், பிகாஸ் கரெக்டாக இதை நாங்கள் சொல்ல முடியாது. பட் காட்டன் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா காட்டன் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ தெர் இஸ் ஓரளவுக்கு தெர் இஸ் ஹோர்டிங் அண்ட் ப்ராஃபிட்டியரிங் ஆல்சோ இஸ் ஹேப்பனிங். சமீப காலமாக பார்க்கும்போது காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு விலை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த விலை ஏற்றம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து எவ்வளோ நாளாக சந்திக்கிறீங்க? நார்மலாக காட்டன் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க, பட் காட்டன் ப்ரைஸஸ் நார்மலாக காட்டன் சீசன் ஒரு காட்டன் சீசன்னா தீபாவளியிலேருந்து ஆரம்பிக்கும். நம்மளுக்கெல்லாம் ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு மேலே தான் காட்டன் ப்ரைஸ் ஏறும். அது வரைக்கும் விவசாயிகிட்டேருந்து பருத்தி வந்துகிட்டே இருக்கும். இந்த பாட்டி என்னன்னா தீபாவளிக்கே ப்ரைஸ் ஏறிடுச்சு. 70+ thousand ருபீஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த அதான் லோவஸ்ட் ப்ரைஸ் நார்மல் டச் ஆகணும், அதனால் அப்போவே இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு. உங்களுக்கு தெரியும், பாஸ்ட் கோவிட் டைம்லேருந்தே இண்டஸ்ட்ரி வாஸ் டூயிங் வெரி வெல், த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வாஸ் டூயிங் வெரி வெல். ஸோ நாங்கள் நினச்சோம் அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கிறதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் ஸ்டாக் இல்லை, எல்லோரும் கொஞ்சம் வாங்கின அப்புறம் விலை இறங்கணும். இறங்கவே இல்லை, ஏறிட்டே போயிட்டுருக்குது. டெய்லி ப்ரைஸ் ஏறிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற அப்படி கரெக்ட், மார்னிங் ஒரு ப்ரைஸ், ஈவினிங் ஒரு ப்ரைஸ் சிட்டுவேஷன் தான். ப்ரைஸ் கொடுத்தா அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல, ஈவினிங் வேறு ப்ரைஸ் சொல்கிறாங்க ட்ரேடர்ஸு. ஸோ சிட்டுவேஷன் அப்படி இருக்கிறதுனால ஒன் சைடு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்குது, இன்னொரு சைடில் காட்டன் ப்ரொடக்ஷனே எவ்வளோ இருக்குன்றது ஒரு க்வெஸ்டின். அப்படியே ப்ரொடக்ஷன் நல்லா இருந்தாலும் அந்த காட்டன் எங்கே இருக்குன்றதும் அதர் க்வெஸ்டின். பஞ்சு வந்து பணம் கொடுத்தாலும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பல சிறு சிறு நிறுவனங்கள்லாம் வந்து மூடப்பட்டுருதான் சொல்லப்படுது. எத்தனை சதவீதம் வந்து மூடப்பட்டிருக்கு? எந்த மாதிரியான நெருக்கடி வந்து பொருளாதார ரீதியாக சந்திச்சு வரீங்க? எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் இன்னும் வரலைங்க, பட் ஸ்மால் அண்ட் மீடியம் மில்ஸ் எல்லாமே இன் சிவியர் ப்ராப்ளம். ஏன்னா ஸ்மால் மில்ஸ்னால் கண்டிப்பாக இன்றைக்கி 50 bales வாங்கணுனால ரொம்ப பெரிய கஷ்டம். இன்றைக்கி 100,000 ரூபாய்க்கு அதனால் அந்த 50 bales அவங்களுக்கு கிடைக்குமான்றது கூட ஒன் க்வெஸ்டின். ரெண்டாவது எம்எஸ்எம்இ மில்ஸ், நம்ம ஏரியா கொங்கு தேசம் பூரா எடுத்திங்கன்னா எம்எஸ்எம்இ மில்ஸாக ஜாஸ்தி. வி டோ நாட் ஹேவ் வெரி பிக் 2 லட்சம் அந்த மாதிரி ஸ்பிண்டில்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அவங்களுக்கும் இட்ஸ் அ ஃபினான்ஷியல் பேர்டன், அவங்களுக்கு பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை காட்டன் வாங்கி ஸ்டாக் பண்ணுறதில்ல. அப்படியெல்லாம் இருந்தால் கூட பெரிய மில்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் வெரி பிக் மில்ஸ், அவங்களுக்கே குவாலிட்டி காட்டன் இல்லை. அவங்க யாருமே குவாலிட்டி காட்டன் வாங்குறது முடிய மாட்டேங்குது. 500 bales கான்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா அதில் செலக்ட் ஆகிறது 100 bales தேர்னா பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி இருக்குது குவாலிட்டி காட்டன். குவாலிட்டி காட்டன் அவங்க வெளியே விடுறது இல்லையா, நிஜமாகவே இதுதான் குவாலிட்டியா, அட்ஸ் ஆல்சோ அ க்வெஸ்டின். இப்போ வழக்கமாக ஜவுளித்துறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ஸ் பெறும்போது ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்போ நாள்தோறும் பஞ்சு விலை ஏற்றம் அப்படிங்கிறதுனால அது ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி வெளியில் வர்றதுக்குள்ளேயுமே அதோடய வேல்யூ வந்து அதிகமாகிறதா ஒரு நெருக்கடி இருக்குது உங்களுக்கு. அந்த அந்த செயினில் வந்து எந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? பாருங்கள், இன்றைக்கி மில்ஸில் எல்லாமே அபவுட் 25-40 rupees per kilo we are losing yarnலையே. அப்புறம் எங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறேன், ஹோம் டெக்ஸ்டைல் எங்களுக்கே இருக்குது, கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி மேட். இந்த ப்ரைஸில் என் மில் நூலே நான் போட முடியாது, ஏன்னா கட்ட மாட்டேங்குது. ஸோ லூசிங் லாட் ஆஃப் மணி. ஆனால் எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் எங்கேயுமே இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நார்த் யூரோப்பிலெல்லாம் கோவிட் இப்போ தான் கோவிட் முடிஞ்சிருக்கு, இன்னும் கோவிட் இருக்குது. அவங்க வந்து இப்போ போய் நாங்கள் ப்ரைஸ் ரீநெகோஷியேட் பண்ணாலாம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஆர்டரே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. சிச்சுவேஷன் அப்படி இருக்கிறப்போ நீ எப்படியோ பல்ல கடிச்சிட்டு
ஃபுல்ஃபில் பண்ணணும். நாங்கள் மட்டுமல்ல, மிச்சம் எல்லாம் அப்ஸ்ட்ரீம் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே, கார்மெண்ட்டு திருப்பூர் ஆனாலும் சரி, கரூர் ஆனாலும் சரி, எல்லா இடத்துலையும் இதான் ப்ராப்ளம். எக்கனாமிக் வயபிலிட்டி இல்லை, பட் கமிட்மெண்ட் இருக்குது ஃபுல்ஃபில். ஏன்னா நெக்ஸ்ட் சீசனில் திரும்பி அதே கஸ்டமர்கிட்ட தான் நாங்கள் போகணும், வேறு வழி இல்லை. எவ்வளோ பேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேர் பண்ணிட்டு நாளைக்கு ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறோம். பட்டு நான் இப்போது பெரிய ஹோப் இல்லை எனக்கு. இதை நிலை நீடித்தா ஜவுளித்துறையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஷார்ட் டேர்மில் ப்ராப்ளம் தாங்க. ஷார்ட் டேர்மில் ஐ டோன்ட் சி எனி சொல்யூஷன். நான் உங்ககிட்டே சொல்லிட்டேன், காட்டன் வர்றதுக்கே ஜூன் ஜூலை. அந்த காட்டன் வந்தாலும் இமீடியட்டாக இட்ஸ் நாட் கோயின் பி சீப்பர் தென் அவர் காட்டன். இட் வில் பி அ பெட்டர் குவாலிட்டி காட்டன். ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் விலை இறங்கும்ன்றது சொல்ல முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.